இன்றைய நிகழ்ச்சியில் மாபெரும் புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர் கர்தா சிங் சரபா அவர்களை நினைவு கூறுவோம். பஞ்சாபின் சரபா கிராமத்தில் 1896 ஆண்டு மே மாதம் 24 தேதி பிறந்தவர் கர்தா சிங் சரபா. பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தால் அவர் தூக்கிலிடப்பட்ட போது அவருக்கு வயது வெறும் 19 தான். பகத்சிங் உட்பட பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவர் உற்சாகமூட்டும் தைரியம் அளிக்கும் ஆளுமையாக திகழ்ந்தார். சரபா கிராமம் தீவிர பஞ்சத்தால் சிரமப்பட்ட போது வாய்ப்புகளை தேடி சரபா சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்தார். அந்நகருக்கு 1912 ஆண்டு ஜூலை மாதம் சென்றார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்வதே அவரது நோக்கம். அமெரிக்கர் காலனியாதிக்க நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்தவர்களிடம் காட்டிய விரோத அணுகுமுறை அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. கலிபோர்னியாவில் இருந்தபோது வருபவர்களை அவமானப்படுத்துவதை அவர் நன்றாக உணர்ந்தார். பிரிட்டிஷ் இந்தியாவை காலனித்துவம் செய்ததை அவர் எதிர்த்தார். 1913 ஆண்டு காதர் கட்சியை அவர் உருவாக்கினார். ஆயுத புரட்சியின் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தூக்கி எறிந்து இந்திய மக்களுக்கு மரியாதையை மீட்டெடுப்பது என்பது அக்கட்சியின் நோக்கம். இந்த அமைப்பின் தலைமையிடம் சான் பிரான்சிஸ்கோ ஆகும். இயக்கத்தில் அவர் தீவிர பங்கேற்றார். காதர் செய்தித்தாள் ஒன்றின் பஞ்சாப் வெளியீட்டை அவர் தொடங்கினார். இந்தியர்களிடையே அது பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 1914 ஆண்டு ஜூலை மாதம் முதல் உலகப் போர் ஐரோப்பாவை சூழ்ந்தது. அப்போது பிரிட்டிஷாரை எதிர்ப்பதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பு என்று காதர் கட்சியினர் கருதினர். இந்தியர்களை ஒருங்கிணைப்பதற்காக தன்னுடைய நிறுவனத்தை இந்தியாவுக்கு மாற்ற திட்டமிட்டது. 1914 இந்தியாவிற்கு திரும்பிய கட்சியினருள் சரபாவும் ஒருவர். இங்கு வந்து சேரும் போதே அதில் பல காதர் கட்சியினரை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்தது. இந்த பின்னடைவால் கலங்காமல் சரபாவும் ராஷ்மிகாரி கோஷ் போன்ற மற்ற புரட்சிகரவாதிகளும் பஞ்சாப் கண்டோன்மெண்ட் பகுதியில் ஊடுருவி பிரிட்டிஷாருக்கு எதிராக படை வீரர்களை ஒருங்கிணைத்தனர். எனினும் காதர் கட்சியினர் தங்களுடைய எழுச்சியை செயல்படுத்துவதற்கு முன்னால் பிரிட்டிஷார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைதான் லாகூர் சதி வழக்கு என்று அறியப்படுகிறது. எழுச்சியில் பங்கேற்றவர்களுடன் லாகூரில் தொடர்ந்த விசாரணைகள் நடைபெற்றன. நீதிமன்றத்தில் சரபா மன்னிப்பு கோராமல் இந்திய மக்களை பிரிட்டிஷாருக்கு எதிராக திரட்டுவதுதான் தன் பணி என்று பெருமையுடன் எடுத்துரைத்தார். அடிபணியாத அவரது தேசபக்தியை கண்டு நீதிபதிகள் கடுமையாக அவரை எதிர்த்தனர். 19 வயது சரபாவும் அவரது தோழர் விஷ்ணு கணேஷ் பிங்கிலும் லாகூர் மத்திய சிறையில் 16 நவம்பர் 1915 அன்று தூக்கிலிடப்பட்டனர். சரபா அவர்களின் தைரியம், செயல்படும் தன்மை, இந்திய சுதந்திரத்தில் அவரது ஈடுபாடு ஆகியவை கதாநாயக தன்மை கொண்டவை. அவரது தியாகம் இன்னும் எல்லா இந்தியர்களின் இதயங்களிலும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அம்மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி ரகுநாத் சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1857 முதல் இந்திய விடுதலை போரில் அவர் பங்கேற்றார். பல இடங்களில் பிரிட்டிஷ் நிறுவனங்களை தாக்கும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார். ஒரு மோதலின் போது அவர் பிடிக்கப்பட்டு பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அந்தமான் சிறைக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். 16 செப்டம்பர் 1857 அன்று இரும்பு விலங்குகள் பூட்டி அவரை அந்தமான் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். அந்தமான் தீவுகளில் சிறையில் இருந்த காலத்திலேயே 24 மே 1858 இந்த மாமனிதர் உயிர் நீத்தார். மண்ணின் மாபெரும் மைந்தருக்கு வீர வணக்கங்கள்.